ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരുചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അണുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 13/12/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 27 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை. காலை 11:10 பின்பு துவிதியை. நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 7:45 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 2:00 to 3:00 வரை. ராகு காலம் காலை 10:30 to 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். திருமணமாகி பிரிந்த ஒரு சில தம்பதிகள் இன்றைய நாளில் ஒன்று சேர முடியும். குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலம் அன்பும் பாசமும் அந்யுன்யமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சனத்தூர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன பலமும் பண வருமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வருமானத்திற்கு மேலான குடும்பத்திற்கு தேவையான வெகுமானமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JY. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குடும்பாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை சந்திக்கும். கடந்த காலங்களில் ஏங்கி தவித்த ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் கண்டிப்பாக நடந்தேறும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாதையில் தவிக்க வங்களுக்கு பாய் அல்லது போர்வை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி மாதுர்ஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிற முன் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு தேவையான கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வாய்ப்பும் வருமானங்களும் அமையும். கனத்த இதயத்தோடு தங்க நகை வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் IW. புத்தக உரையில் புதுமையை விரும்பும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த கால தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதுமைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் வாடகைக்காக வாடகை கட்டடத்தில் இருந்தால் கூட சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். பொதுவாக வீடு அல்லது தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் VI. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயல் நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உள்ளூர் தொழிலில் உள்ளவங்க கூட வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் DI. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய வீட்டில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால பொதுவாகவே புதனுடைய வீட்டில் சந்திரன் இருந்தால் புதச்சந்திர யோகம். இந்த புதச்சந்திர யோகத்தின் மூலமாக குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமைதியான ஒற்றுமையும் மிகுதியான குதூகலமும் அதிகரிக்கும். இருவருக்கும் தேவையான நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HU. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகமும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மனதுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய மனதுக்கு பிடித்த மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமணமான ஒரு சில தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்போடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் GA.
தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில், அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும், சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும், சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். நீண்ட நாளாக திருமணமாகாத பாக்கியவான்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர், அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் PR. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருள் மலையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால அதிகாரமும் பணபலமும் அரசியல் பலமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். நீண்ட நாளாக தடைபட்ட நல்ல சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுறவங்க கிட்ட தெளிவாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி, அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் TM. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். தொழிலாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதிரியான இடங்களில் வந்து தேவையில்லாமல் பேசுகிறவங்க, அதாவது உங்களை எகத்தாளமாக பேசினவங்க, ஏளனமாக நினச்சவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன், அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் KI. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.